சாப்பாடுல வந்து ஒரு கலரிங் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா சாப்பாடு அட்ராக்டிவா இருக்கணும், மக்களை சாப்பாடு இருக்கணும். ஆனா இப்ப கரண்ட் ரீசெண்டா வந்து நம்ம சவுத் இந்தியன் ஃபுட், அதாவது தோசை இட்லி குரோ கலரிங் கொஞ்சம் ஆட் பண்றாங்க. தோசை இப்பெல்லாம் கருப்பா இருக்கு, தோசை கருப்பா என்னடா சொல்றேன். ஆமா, இப்ப தோசை வந்து கருப்பா இருக்கு, அது என்ன ஆட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் சார்கோல்னு ஒரு காம்பவுண்ட், அந்த காம்பவுண்ட் ஆட் பண்றாங்க. ஆக்டிவேட்டட் சார்கோல், இந்த சார்கோல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம ஒரு கறி. அந்த கறின்னு என்னன்னா, நம்ம ஒரு உட்டன் ஒரு இதை வந்து எரிக்கிறப்ப, இல்ல கோகோனட் செல்லை நம்ம எரிக்கிறப்ப அதுல இருந்து ஒரு கறி வருது பாத்தீங்களா, நம்ம அடுப்புல போடுவோம்ல, அந்த கறியை தான் வந்து சாப்பாடுல தோசையில ஆட் பண்றாங்க ஒரு கலரிங்காக. இது வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு சார்கோல் இருக்கு. அந்த சார்கோல் வந்து ரொம்ப நேரம் அதிகமா நம்ம நெருப்புல பர்ன் பண்றப்ப, ஆக்சிஜன் கூட பர்ன் பண்றப்ப அது ஆக்டிவேட்டட் சார்கோலா மாறுது. இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் வந்து இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, ஆக்டிவேட்டட் சார்கோல் வந்து ரொம்ப அதிகமா வந்து இழுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. என்ன இழுக்கக்கூடிய சக்தின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன அது கிட்டக்க வச்சாலும் அது ஒரு எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துக்கும். அது எது நல்லது கெட்டது தெரியாது, ஒரு அப்சர்வ் சக்தி ரொம்ப இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி இழுக்கிறது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல சாப்பிட்றப்ப அந்த உடம்புல நம்ம இருக்கிற எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துக்கும். இது நல்லதுன்றாங்க சில பேர், உடம்புல சாப்பிட்டா நல்லது கெட்டது இல்லைன்றாங்க. ஆனால் நினச்சி பாருங்க, நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிட்றப்ப உடம்புல இருக்க உங்கள் நார்மல் நியூட்ரிஷன் ப்ரோட்டீன்ஸ் மொதற்கொண்டு அது எல்லாத்தையும் இழுத்துக்குது. ஸோ கண்டிப்பாக வயிற்றில் பார்த்தோன்னா உடம்புல பிரச்சனை கண்டிப்பாக வர செய்யும் இது சாப்பிட்றதுனால. இப்போ யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து விஷத்தை குடிச்சிட்டாலோ இல்லை மாத்திரை அதிகமாக ஓவர் டோஸாக போட்டுட்டா மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் ட்ரிங்க்னு கொடுப்பாங்க. பாய்சன் குடிச்சிட்டு வந்துட்ட உடனே இந்த சார்கோல் நம்ம குடிக்க சொல்லுவாங்க. குடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் உள்ள இருக்க எல்லாத்தையும் அதிகமாக உடம்புல அப்சர்வ் பண்ணாமல் அது பிடிச்சி ஈர்த்து வச்சுக்கும் எல்லாத்தையும். ஸோ அதனால உடம்பு ரத்தத்தில் வந்து அந்த பாய்சன் விஷம் போய் கலக்காதுனாலும் அந்த பர்பஸ்க்கு நம்ம ஆக்டிவேட்டட் சார்கோல் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதே ஆக்டிவேட்டட் சார்கோல் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தோசையில் போய் ஆட் பண்ணால் ஒரு கலரிங்காக, எப்பயுமே தோசை வந்து வெள்ளையாக இருக்கும், ஆனால் அந்த மாவில் வந்து ஒரு கொஞ்சம் சார்கோல் ஆட் பண்ணுறப்ப அந்த தோசை கலர் கருப்பாக மாறுது. அது டிஃப்ரெண்ட்டாக இந்த தோசை வந்து யூஸ்வலி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் சிங்கர்ஸ் நம்மளும் போய் அட்ராக்ஷனாக இருக்குது அழகாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்து ஃபோட்டோஸ் எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறோம். ஆனால் அந்த தோசை சாப்பிடலாம் கேட்டால் சாப்பிட்லாம், ஆனால் ரொம்ப அளவாக தான் சாப்பிடணும், இல்லைனா வந்து கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஈவன் 1 கிராம் அவங்க எவ்வளோ தோசை, ஒரு தோசையில் எவ்வளோ சார்கோல் ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஈவன் 1 கிராம் ஆஃப் சார்கோல் பவுடர் அந்த தோசை மாவில் ஆட் பண்ணாக்கிறோம், அதுக்கான இழுக்கக்கூடிய சக்தி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 to 3000 square meters கூட சக்தி இருக்கும். அதை சர்ஃபேஸ் டென்ஷன் ரொம்ப அதிகம்வாங்க சார்கோலுக்கு. ஏன்னா ஹீட் பண்ணுறப்ப அந்த நிறைய போர்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகும், நிறைய மைண்ட் வாட்டர் ஓட்டையாக இருக்கும். அதுக்காக என்னவா இருந்தாலும் அந்த வாட்டருக்குள்ளே பிடிச்சி பிடிச்சி இழுத்துக்கும். அந்த டிராப்பிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம் அந்த சார்கோலுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா உடம்புல நீங்கள் சாப்பிட்றப்ப ஈவன் 1 கிராம் ஒரு சிட்டிக்கை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட அதுக்கு ஒரு ஃபுட்பால் சைஸ்க்கான ஒரு டிராப்பிங் பவர் இருக்குது. அதனால சார்கோல் வந்து எப்பயுமே சாப்பிடக்கூடாது, சாப்பிட்லாம் ஒரு டேஸ்ட்காக இல்லை ஒரு அட்ராக்டிவ்காக லைட்டாக சாப்பிடுங்களே தவிர அது சாப்பிட்றது நல்லதாக கேட்டால் கண்டிப்பாக நல்லது கிடையாது, உடம்பு கண்டிப்பாக ஆபத்து தான். அதனால வந்து இந்த தோசையில் சார்கோல் ஆட் பண்ணுறாங்க, பிளாக் தோசையாக இருக்குது, நல்லா இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குன்னு தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. சாப்பிட்டா கண்டிப்பாக பிரச்சனை உங்களுக்கு தான். ஏன்னா வந்து தேவையில்ல, நம்ம உடம்புல இருக்க வயிற்றில் இருக்க நார்மல் மைக்ரோஸ் முதற்கொண்டு இழுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் மினரல்ஸ் ப்ரோட்டீன் அது கூட என்ன சாப்பிட்டாலும் இழுத்துக்கும். எஸ்பெஷலி இந்த தோசை சார்கோல் வந்து இந்த மாத்திரை சாப்பிட்றவங்க, அதாவது இந்த ஹைப்பர் டென்சிவ் மாத்திரை, டயபெட்டிஸ் மாத்திரை, என்ன இந்த கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ், எந்த மாத்திரை சாப்பிட்றவங்களும் இந்த சார்கோலை சாப்பிடாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா கூட மாத்திரை உடம்புல போகாது, அந்த சார்கோலை இழுத்துக்கும். அதுக்கான எஃபெக்ட் மாத்திரை சாப்பிட்ட எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்காது, கண்டிப்பாக எஃபெக்ட் குறைஞ்சி போயிடும். அதனால இந்த சார்கோல் தோசை சாப்பிட்றப்ப இந்த மாத்திரை போடுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் முன்னாடியோ கழிச்சோ போடுங்க. இந்த தோசை சாப்பிட்டோன்னே மாத்திரை அது மாதிரி போட்டிங்கன்னா எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்காது. உடம்புல இருக்க எதுவுமே இந்த மாத்திரை விடாது, எல்லாத்தையும் பிடிச்சி ஈர்த்து வச்சுக்கும். சார்கோல் வந்து அவ்வளோ ஒரு கெடுதல்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து சாப்பிட்றது நம்ம தவிர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லணும் சார்கோல். இந்த சார்கோல் வந்து யூஸ்வலி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஐஸ்கிரீம் தான் ஆட் பண்ணாங்க. ஐஸ்கிரீம் வெள்ளையாக வெளியில் இருக்கிற மாதிரி சார்கோல் ஆட் பண்ணி சார்கோல் ஐஸ்கிரீம் பிளாக் கலர் விட்டாங்க. அதே மாதிரி பீஸாவில் ஆட் பண்ணாங்க. அப்புறம் லெமன் ஜூஸு, இந்த காக்டெயில் மாக்டெயில்லாம் அந்த பிளாக் கலரில் இருக்க ட்ரிங்க்ஸ்னால அழகாக ஆட் பண்ணாங்க, எல்லாமே ஒரு அட்ராக்ஷனுக்காக. ஆனால் எதுவுமே வந்து உடம்புக்கு நல்லது கேட்டால் நல்லது கிடையாது. அண்ட் சார்கோல் குடிக்கிறது சாப்பிட்றதுனால இந்த அல்கோகால் குடிச்சோன்னா அந்த அல்கோகாலிக்கான இது சிம்டம்ஸ் கம்மியாகும் கேட்டால் கம்மியாகாது. இந்த சார்கோல் வந்து அல்கோகாலிக் குடிச்சிட்டு பிறகு சார்கோல் சாப்பிட்டோம்னா அந்த இருக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஒன்லி சாப்பாடு இல்லை நியூட்ரிஷன்ஸு இல்லை வேறு ஏதாவது ட்ரக் எடுத்தீங்கன்னா அது மாதிரி விஷயத்தை சாப்பிடாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து ட்ரக் சாப்பிட்டீங்கன்னா கூட மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா வேலை செய்யாது கண்டிப்பாக. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த சார்கோல் தோசைலாம் வந்து தவிர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ பார்த்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Please do like, share and subscribe my channel. Thank you for watching this video.